அந்த மனித சமுதாயம் மற்ற எல்லா படைப்பினங்களை விட சிறப்பம்சம் பெற்றிருப்பதே சிந்திக்கின்ற காரணத்தினால்தான். இந்த உலகத்திலே இறைவனால் படைக்கப்பட்ட எத்தனையோ ஜீவராசிகளுக்கெல்லாம் 5 அறிவுகள் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனித சமுதாயத்திற்கு மட்டும் சிந்திக்கக்கூடிய 6வது அறிவும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆடு மாடு பிறரை பார்த்து இது தன்னுடைய முதலாளி, இது தன்னுக்கு தெரிந்தவர், இது தனக்கு தெரியாதவர் என்று தன் கண்ணால் அறிந்து கொள்ளக்கூடிய பார்க்கிற அறிவை இறைவன் இந்த கால்நடைகளுக்கும் விலங்குகளுக்கும் கொடுத்திருக்கிறான், மனிதர்களுக்கும் கொடுத்திருக்கிறான். அதே போல ஒரு உணவு பதார்த்தங்கள் இருக்கிறது என்றால், இது பிரியாணி, இது பழைய கஞ்சி, இது கெட்டு போனது, இது அழுகி போனது என்று கண்டுபிடிக்கக்கூடிய நுகர்ந்து பார்க்கின்ற அறிவை மனிதனுக்கும் வழங்கியிருக்கிறான், கால்நடைகளுக்கும் வழங்கியிருக்கிறான், ஒரு நாய்க்கு கூட வழங்கியிருக்கிறான். இதுல மனிதனை விட நாய்க்கு ஜாஸ்தியாக கூட வழங்கியிருக்கிறான். அதே போல ஒரு சத்தத்தை கேட்ட உடனேயே, ஒரு குரலை கேட்டவுடனேயே இது இன்னாருடைய குரல் என்று கேட்டு கண்டுபிடிக்கின்ற அறிவை மனிதனுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது, இறைவனால் கால்நடைகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் கால்நடைகள் வேற ஒரு சத்தத்தை கேட்டால் திடீர்னு கத்துறதுக்கோ ஊளையிடுறதுக்கு காரணம் அதுதான். அதே மாதிரி இந்த பார்க்கிற, கேட்கிற, நுகர்ந்து பார்க்கிற அறிவு போக நம்முடைய உடலில் ஏதாவது நம்ம தூங்கி கொண்டிருக்கும் பொழுது நமக்கு முதுகுக்கு பின்னாடி ஒரு கொசு கடித்தாலும் கூட அந்த கொசு எந்த இடத்துல இருக்குதோ அங்க போய் நம்முடைய கை போய் தட்டுறதுக்கு காரணமே நம்முடைய அந்த உணரக்கூடிய ஒரு அறிவு. இந்த உணரக்கூடிய அறிவை நமக்கு இறைவன் மனிதர்களுக்கும் வழங்கியிருக்கிறான், கால்நடைகளுக்கும் வழங்கியிருக்கிறான். அதே போல எதையாவது ஒன்றை சாப்பிட்டு பார்த்து இது இனிப்பாக இருக்கிறது, இது காரமாக இருக்கிறது, இது புளிப்பாக இருக்கிறது, இது உவர்ப்பாக இருக்கிறது, இது துவர்ப்பாக இருக்கிறது என்பதை கண்டறியக்கூடிய சுவை அறிவை நமக்கும் இறைவன் வழங்கியிருக்கிறான், கால்நடைகளுக்கும் வழங்கியிருக்கிறான். இந்த 5 அறிவும் மனிதர்களுக்கும் மிருகத்திற்கும் சமமாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மனிதர்களுக்கும் மிருகத்திற்கும் வழங்கப்பட்ட அறிவை தாண்டி ஒரே ஒரு அறிவை மட்டும் இறைவன் மனித சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிறான். அந்த அறிவு தான் சிந்திக்கக்கூடிய அறிவு, பகுத்தறிவு. பகுத்தறிவு என்றால் இருப்பதை வைத்துக் கொண்டு இல்லாததை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அறிவு. ஒரு கால்நடைக்கு எங்கிருந்தோ ஏற்படக்கூடிய ஒரு புகையை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு புகைதான் ஏற்படுவதாக கால்நடைக்கு தெரியும், ஏதோ ஒரு புகை ஏற்படுதுன்னு தெரியும். ஆனால் மனிதன் மட்டும்தான் அந்த புகை எங்கிருந்து வருகிறது, இங்க புகை தெரியுது, அப்ப எங்கேயோ தீ பிடிச்சிருக்குது அல்லது கேஸ் வெடிச்சிருக்குது என்ற அந்த புகையை வைத்து அதன் என்ன காரணத்தினால் அந்த புகை வந்தது என்ற காரணத்தை கண்டறியக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசமான அறிவே இந்த சிந்திக்கிற அறிவு தான் என்பதை ஒரு விஞ்ஞானத்தில் கூட ஆராய்ச்சியாளர்கள் சொல்வார்கள். என்ன உதாரணமாக சொல்லுவாங்கன்னா, குரங்கத்தான் என்ன செய்யறான், சில பேர் இந்த கடவுளே இல்லைன்னு சொல்லி புதுசாக சிந்திக்கிறேன்னு வரா பாருங்க, மடத்தனமாக சிந்திக்கக்கூடியவர்கள் கடவுளே இல்லை அப்படின்னு ஒரு கற்பனையை வைத்திருக்கிறார்கள். அவங்க ஒரு தத்துவத்தை வைக்கிறாங்க, அது சரியாக சிந்திக்காத காரணத்தினால் ஏற்பட்ட தத்துவம் அது. அந்த சாரார் குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தான் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தில் இருக்கிறாங்க. ஆனால் குரங்குக்கு 5 அறிவு தான் இருக்குது, மனுஷனுக்கு 6 அறிவு இருக்குது. 5 அறிவுலிருந்து வந்த மனுஷனுக்கு 6 அறிவு வந்திருக்க வாய்ப்பு இல்லை, அதனால குரங்கு வேற மனுஷன் வேறன்னு பிரிச்சுட்டாங்க. இதுல மனிதனுக்கும் இந்த குரங்குக்கும் உள்ள அந்த பகுத்தறிவு வித்தியாசம் இருக்கு பாருங்க, அதை கண்டறிகிறாங்க. கடலுக்கு பக்கத்துல ஒரு தொட்டிய வச்சுக்கிட்டாங்க, அதே மாதிரி தீய மூட்டுறாங்க. தீய மூட்டும் பொழுது
அந்த தீ வந்து எரிய வைக்கிற நேரத்தில் குரங்க இழுத்துட்டு வந்து ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. தீ எரியும் பொழுது அந்த தொட்டியிலிருந்து தண்ணி எடுத்து ஊற்றுற மாதிரி பயிற்சி கொடுக்குறாங்க. தொட்டியிலிருந்து தண்ணி எடுத்து ஊற்றுது. திடீர்னு என்ன ஆகுதுன்னா ஒரு பரிசோதனை. இந்த தொட்டியை வந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் தள்ளி வச்சுட்டாங்க, தண்ணியை நிரப்பி வச்சுட்டாங்க, கடலுக்கு பக்கத்தில் தீயை மூட்டுறாங்க. தீயை மூட்டி குரங்கை விட்டு பார்க்குறாங்க. குரங்கு என்ன பண்ணுதுன்னா தீ எரிஞ்ச உடனே ஒரு டப்பாவை தூக்கிட்டு அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு போய் அந்த தொட்டியிலிருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுது அணைக்கிறதுக்காக வேண்டி. மனுஷனை கூட்டிகிட்டு வராங்க, தீயை பற்ற வைக்கிறாங்க, இதை அணைக்க நினச்சி காட்டு. அவன் பார்க்குறான் அங்கே தண்ணி தூரமாக இருக்குது, தீயை அணைப்பதற்கு தண்ணீர் தேவைன்னு அவன் புத்திசாலி தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அதனால தூரமாக இருக்கிறத விட பக்கத்தில் கடல் நீர் தான் இருக்குதுன்னு சொல்லி அதை எடுத்து அணைச்சான். இந்த வித்தியாசத்தை வைத்து சொல்வார்கள், இந்த நெருப்பை நீர் அணைத்து விடும் என்பதை சிந்திக்கிற ஆற்றல் மனுஷனுக்கு இருக்கிறது. நெருப்பு வந்தால் தொட்டியிலிருந்து எடுத்து ஊத்தணும்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அறிவு தான் குரங்குக்கு இருக்குது. அதனால தான் குரங்கு பக்கத்தில் இருக்கிற கடல்ல தண்ணி எடுக்காம எங்கேயோ இருக்கின்ற தொட்டிக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வருது. அப்ப இந்த குரங்குக்கு பகுத்தறிவு இல்லைன்னு நிரூபிச்சு காட்டினாங்க. அந்த மாதிரியாக ஒரு வித்தியாசமான அறிவை பெற்ற மனிதன், அந்த அறிவு பெற்றதற்காக வேண்டி சிறந்த படைப்பாக இருக்கின்ற மனிதன், இந்த சிந்தனையை பயன்படுத்தாமல் அதற்கு வேலை கொடுக்காமல் சிந்திக்க மறந்து விடுகின்ற சூழ்நிலையை பார்க்கின்றோம். எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் இவன் சிந்திக்க மறந்துறான் தெரியுமா? ஒன்று, உணர்ச்சிக்கு பலியாகும் பொழுது சிந்திக்க மறந்துடுறான். ரெண்டாவது, தன் மனோ இச்சைக்கு அடிமையாகும் பொழுது சிந்திக்க மறந்துடுறான். இந்த ரெண்டுல தான் முக்கால் பாகம் அதிகப்படியாக இந்த மனிதன் தன் சிந்தனையை பயன்படுத்த மறந்து வழிகேட்டில் போய் விழுந்துறத பார்க்குறோம். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, இன்னைக்கு நாட்டில் பரவலாக பேசப்படுகிறதுலாம் என்ன, ஊழல். ஊழல் ஒரு பக்கம் பேசப்படுது, இன்னொரு பக்கம் இந்த காசு பணத்தை கொண்டு போய் வெளிநாடுகளில் கொள்முதல் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அந்த கருப்பு பணங்கள்லாம் அங்கே கொட்டி கிடக்குது, அதனால இந்திய நாட்டில் ரொம்ப பொருளாதார நெருக்கடி உண்டாயிருக்குது, ஊழலை ஒழிக்க பாடுபடுறோம்னு சொல்லி ராம்தேவங்கிற ஒரு யோகாசனம் படித்த ஒரு சாமியார் என்ன பண்ணுறான், நான் வந்து உண்ணாவிரதம் நடத்த போறேன்னு உட்கார்ந்துட்டான். நம்ம ஆளுக நம்ம சமுதாயம் என்ன பண்ணுதுன்னா அங்கே உணர்ச்சி வசத்தை பார்த்துட்டாங்க, பட்டினி கிடக்கிறாரு ஒரு நாளெல்லாம் பட்டினி அப்படின்னு உணர்வு பூர்வமாக பார்த்தவன் என்ன பண்ணுறான், உணர்ச்சிக்கு பலியாகி சிந்திக்கிறத விட்டுட்டான். இவன் எதுக்கு ஊழலை எதிர்த்து உட்காரணும்? இப்ப நாட்டில் எவையவனோ கவலைப்படாமல் இவன் ஏன் கவலைப்படுறான் என்று சிந்திக்கல, அட இவன் கவலைப்படுறதுக்கு என்ன தகுதி இருக்குது என்பதையும் சிந்திக்கல. நம்ம மக்கள் என்ன தெரியுமா பார்த்தீர்களா, ஊழலுக்கு எதிராக ஒரு மதகுரு பட்டினி கிடக்கிறார், விடிய விடிய கிடக்கிறார், போலீஸ் லத்தி சார்ஜ் செய்கிறது, உடனே ஓடுகிறார், தன் உயிரை காப்பாற்றுவதற்காக போய்விட்டார் அப்படின்னு ரொம்ப பெரிய தியாகியாக்கி. நம்ம நாட்டில் தான் பத்திரிக்கை இருக்குதே, எப்பேற்பட்ட காவாளி பயலையும் நல்லவனாக்கிடுவாங்க, எப்பேற்பட்ட நல்லவனையும் தீவிரவாதி ஆக்கிட்டுருவாங்க. அதுதான் பத்திரிக்கை இருக்குல்ல, பத்திரிக்கை உலகம் என்ன செய்யுதுன்னா அப்படியே பிரம்மாண்டமா ராம்தேவ் அமர்ந்திருக்கிறார் அமர்ந்திருக்கிறார்னு ஒரு நாள் ஃபுல்லா, யோகாவில் அமர்ந்திருக்கிறார்னு ஒரு நாள் ஃபுல்லா, நைட்டெல்லாம் அமர்ந்திருக்கிறார்னு நாள் ஃபுல்லா, மறுநாள் இதற்கு பயங்கரமான ஆதரவு, நாடெங்கும் ஆதரவு, அப்படி ஆதரவு இப்படி ஆதரவுன்னு சீன் காட்டினாங்க. ஒரு நாள் அழிச்சு அந்த லத்தி சார்ஜ் பண்ணதுக்கு பிறகு ஆள் எஸ்கேப், இது வந்து பெரிய துரோகம், அவருக்கு ஏற்பட்ட துரோகம் மாதிரி, என்னமோ ஒரு சத்தியவானுக்கு ஏற்பட்ட துரோகம் மாதிரி உணர்ச்சி பொங்கி அறிவை மழுங்கடிச்சு சிந்திக்க மறந்துட்டாங்க. இவங்க என்ன சிந்திக்கணும், இவன் ஏன் இப்போ இந்த மாதிரி உட்காரணும், அப்படி உட்கார்ற அளவுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு யோசிச்சானா இன்னைக்கு போட்டு கிளிகளையும் கிழிச்சிட்டாங்க. பத்திரிக்கையில் தூக்குறதும் பத்திரிக்கை தான், கவுத்துறதும் பத்திரிக்கை தான். அவனுக்கு என்ன, பத்திரிக்கை மக்கள் வாங்கினா சரி, என்ன பண்ணுறான், 1882 கோடி ரூபாயை சம்பாதிச்சிருக்கிறது யாரு, இந்த ராம்தேவ். இந்த ராம்தேவ் வெளிநாட்டில் கொள்முதல் போட்டு வச்சிருக்கிறாரு. இந்த ராம்தேவ் என்ன பண்றாருன்னா 2 கோடி பேர் பார்க்கக்கூடிய அளவுல, உலக அளவுல 2 கோடி பேர் பார்க்கிற அளவிற்கு டிவி நிகழ்ச்சி நடத்துறாரு, அதுல பல கோடி சம்பாத்தியம். நாமெல்லாம் வந்து ஒரு காசு சம்பாதிச்சு வீடு வாங்குறது கேள்விப்பட்டிருக்கிறோம், ஒரு எஸ்டேட்டை வாங்கிறது கேள்விப்பட்டிருக்கிறோம்,
ஒரு ஊரை கூட வாங்குறது கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு தீவை வாங்கியிருப்போமா? ஒரு தீவு, அந்தமான் தீவு இருக்கு இல்லைங்க, இந்தியாவுக்கு பக்கத்தில் ஒரு தீவு மாதிரி இருக்க ஒரு நாடு அப்படி வச்சுக்கோங்க, ஒரு மாநிலம், ஒரு மாநிலம் மாதிரி 634 ஏக்கர் மதிப்புள்ள ஸ்காட்லாண்டுங்கிற நாட்டில் உள்ள ஒரு தீவுக்கே சொந்தக்காரர் யாரு? இந்த ராம்தேவ். பல கோடி அதுக்கு சொந்தக்காரர். இவனெல்லாம் ஊழலை எதிர்க்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? அதெல்லாம் இந்த மக்கள் சிந்திக்கணும். பார்த்தீர்களா, ஊழலை எதிர்க்க வந்து ஊழலை ஒழிக்க தகுதியற்ற ஊழல் பெருச்சாளிகள். இப்ப நம்ம மக்கள் ஏன் அதை விழுந்தா? சிந்தனையை அப்படி பயன்படுத்த மறந்துட்டாங்க. அப்ப உணர்ச்சி ரீதியாக நம்ம சமுதாயம், இந்த மனித சமுதாயம் பல இடங்கள்ல சிந்திக்க மறந்து விடுகிறார்கள். அதற்கு தான் இது உதாரணமா வச்சிருங்க. இப்ப எப்படி எல்லாம் உணர்ச்சி ரீதியாக சிந்திக்க மறக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். முதல்ல கடவுள் கொள்கை எடுத்துக்கொள்வோம். எந்தெந்த நாட்டில் எத்தனையோ விஷயங்களை நம்ம சிந்திக்க மறந்துடுறோம், அதில் பாரதூரமான விளைவு ஏற்பட்டுறாது. நம்ம என்ன செய்வோம்னா, சிந்திக்க மறந்து ஏதாவது சின்ன தப்பு பண்ணியிருப்போம், ஆஹா கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே, அல்லது நம்ம வண்டியில் போயிட்டு இருப்போம், டக்குன்னு அந்த கிரீன் லைட்டு போடலை, ரெட் லைட்டு தான் போட்டிருக்கிறான், கொஞ்சம் சிந்திச்சிருக்கணும், ஆஹா 5 நிமிஷம் நின்றுருக்கலாமேன்னு அவன் தெரியாமல் போயிட்டான். தெரியாமல் போன பிறகு போலீஸ்கார் பிடிச்சி அறிவுரை சொல்லி ஒரு 50 ரூபா ஃபைனை போட்டு போயிட்டாங்க. 50 ரூபா தான் இழப்பு, அது பரவாயில்ல. இந்த அளவுக்கு சிந்திக்க மறந்தனால ஏற்பட்ட 1-2 இழப்பு விடுவோம். பாரதூரமான இழப்பு இருக்கு பாருங்க, அதுக்கு வருவோம். நம்ம மக்கள் எதற்காக வேண்டி இந்த பகுத்தறிவு வழங்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை யோசிச்சு பார்க்கணும். இறைவன் தன் திருமறை குரான்ல இன்னைக்கு எத்தனையோ மதங்கள் இருக்கிறத பார்க்கிறோம், எத்தனையோ மார்க்கங்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவர்களுக்கெல்லாம் மத்தியில இஸ்லாமிய மார்க்கம் இந்த சமுதாயத்தை, மனித சமுதாயத்தை படைத்த இறைவன் மூலமாக ஒரு இறைவேதத்தை கொடுத்து, இந்த இறைவேதம் என்னிடமிருந்து வந்தது, நான் சொல்லுகிற அறிவுரைகளையும் சரி, நான் கடவுள் என்கின்ற இந்த சித்தாந்தத்தையும் சரி, நீ மெனக்கெட்டு நம்பிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. நான் உத்தரவு போட்டதால் நீ நம்பிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது, சிந்திச்சு நம்பு என்று இந்த இஸ்லாம் உலகத்திற்கு சிந்திக்கக்கூடிய சமுதாயமாக உன்னை நான் படைத்திருக்கிறேன். நீ என்ன கடவுளாக ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், நான் உன்னை அடிமையாக நடத்துறதுக்கு நீ ஒப்புக்கொள்வதாக இருந்தால், நீ சிந்திச்சு அந்த முடிவுக்கு வா என்று இஸ்லாம் சொல்கிறது. லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் இஸ்லாத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது. கதுத்த பையனர் ருஷுது மினல் கை, அசத்தியத்திலிருந்து சத்தியம் எது என்பது தெளிவாக இருக்கிறது. எனவே நீ தெளிவாக சிந்திச்சு எந்த மார்க்கம் சரியானது என்பதை உன்னுடைய புத்தியில பட்ட தீட்டி நல்லா யோசிச்சு ஆற அமர நிதானிச்சு அப்புறம் இந்த கொள்கை ஏத்துக்க என்று இந்த உலகத்துல ஒரு மார்க்கம் சொல்லுதுன்னா அது இஸ்லாம் மட்டும்தான். எந்த மார்க்கமாவது இந்த வேதத்துள்ள வரிகளை சிந்தித்து பாருங்கள் சொல்லியிருக்குதா? சொன்னது இல்லை. எந்த வேதத்தையாவது இதை படித்து விட்டு இதை சிந்திச்சு இதுல முரண்பாடு இருக்குதா சொல்லுங்க, தவறுகள் இருக்குதா சொல்லுங்க, காலத்தால் முரண்படக்கூடிய செய்திகள் இருக்குதா சொல்லுங்க என்று யாராவது சவால் விட்ட மாதிரி வேத புத்தகம் இருக்குதா? இல்ல. இன்றைக்கு எந்த வேதமாவது மனிதன் முதல்ல இந்த வேதத்தை படிடான்னு சொல்றது இருக்கட்டும், சிந்திடான்னு சொல்லி இருக்குதா? எந்த வேதமும் சொல்லல, வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தில் உள்ள வரிகளை கேட்டால் கேட்டது போன்று போக வேண்டும், அதை சிந்தித்தால், கேள்வி கேட்டால் அதோட நாசமா போயிடுவோம், காதல ஈயத்தை காத்து ஊத்தணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள், என்று போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கேள்வி கேட்டால் வழிகெற்றுவாயின்னு சொல்லப்பட்டிருக்கிறார்களே தவிர, இந்த வேதத்தை நீ நம்புவதாக இருந்தால், இந்த மார்க்கத்தை நீ நம்புவதாக இருந்தால், முதல்ல நீ சிந்திக்க வேண்டும் என்று இந்த உலகத்திலே ஒரு போதனை சொல்லப்படுகிறது என்றால் அது இஸ்லாத்தில் தான் சொல்லப்படுது. ஏன்? இதுதான் நியாயமான ஒரு முடிவை எடுத்து காட்டும். நான் வந்து வாளால் பரப்பக்கூடிய மார்க்கமாக இஸ்லாத்தை திணிக்கவில்லை, இஸ்லாத்தை உங்களுக்கு நிர்பந்திக்கவில்லை, இந்த மார்க்கத்தில் பெரும்பான்மையானவர் இருக்கிறார் என்பதற்காக வேண்டி வா என்று கூப்பிடவில்லை. இதில் சொல்லப்படுகிற கடவுள் கொள்கையாகட்டும், கட்டுப்பாடாகட்டும், வழிபாடுகளாகட்டும், இது உனக்கு உலக பொதுமறையாக தெரிகிறதா? நியாயமாக இருக்கிறதா? அது நேர்வழி தூண்ட மாதிரி தான் இருக்கிறதா? இதுதான் நடுநிலையாக இருக்கிறதா என்பதை சிந்திச்சு பார்த்து இந்த கொள்கையை ஏற்றுக்கொள் என்று இந்த உலகத்துல சிந்தனைக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிற மார்க்கமே இஸ்லாம் தான். அல்லாஹ் எந்த அளவுக்கு நம்மளை சிந்திக்க சொல்றான் தெரியுமா? அர் ரஹ்மானுடைய அடியார்கள், இறைவனுக்கு அர் ரஹ்மான், அளவற்று அருளாளன் ஒரு பேர் இருக்குது.
அந்த ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் தெரியுமா? வல்லதீன இதா துக்கிரூபி ஆயாத்தி ரப்பிஹிம், இந்த அர்ரஹ்மானுடைய அடியார்களுக்கு தங்களுடைய இறைவனின் வசனங்கள் எடுத்து சொல்லப்பட்டால் லம் எஹிரு அலைஹா சும்மம் உம்யானா, அந்த வசனத்தை கேட்டு இது இறைவன்றிருந்து வந்த வசனம் என்பதற்காக செவிடர்களாகவோ குருடர்களாகவோ அப்படியே விழுந்தர மாட்டார்கள், சிந்திப்பார்கள். இந்த வசனம் சொல்கிற கருத்துக்கள் என்ன, விளக்கங்கள் என்ன என்பதை சிந்தித்து முடிவெடுப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்துல சிந்திக்க சொல்லி கடவுளை பத்தி நீ சிந்திச்சு பார் என்று சிந்திக்க தூண்டுறான். சிந்திக்காத மக்களை பார்த்து என்ன சொல்றான் தெரியுமா, அவன் சொன்னா இவன் சொன்னா அப்படி சொன்னா இப்படி சொன்னா ஏத்துக்கிட்டு செமறியாட்டு கூட்டம் மாதிரி வராங்களே, அந்த மாதிரி எல்லாம் ஏத்துக்க மாட்டான். சிந்திச்சு வரான் பாருங்க, அவனை தான் ஏத்துக்குவான். சிந்திக்காம வரான் பாருங்க, அல்லது சிந்திக்காம அந்த கொள்கையிலே இல்லாம இருக்கான் பாருங்க, எந்த வகையிலையும் இந்த புத்தியை பயன்படுத்தாம இருக்கான் பாருங்க, அவர்களை பற்றி இறைவன் சொல்கிறான் சில பேரை நரகத்திற்காக படைத்திருக்கிறோம். லஹும் குலூபுன் லா யஃகவுன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கிறது, சிந்திக்கிற வாய்ப்பு இருக்குது, ஆனால் அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். வலகும் ஐயூனும் லா யுபசிருன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கிறது, தெளிவானவை என்ன என்பதை பார்க்க மாட்டார்கள். வலகுன் ஆதா வலகும் ஆதானும் லா யஸ்மவுன பிஹா, அவர்களுக்கு காதுகள் இருக்கிறது, நல்ல செய்திகளை நடுநிலையான கருத்துக்களை அவர்கள் கேட்க மாட்டார்கள். இப்படியெல்லாம் இறைவன் அவர்களை பற்றி சொல்லிவிட்டு உலாய்க்க கல் அன் ஆம், இவர்களாம் யார் தெரியுமா, கால்நடைகள் மாதிரி, எவன் சிந்திக்கலையோ அவன் ஆடு மாடு மாதிரி. பல்ஹும் அதல்லு, சச்ச ஆடு மாடுகள் மாதிரி இல்ல, அதை விட கேவலப்பட்டவங்க. எப்படி ஆடு மாடுகளாவது சிந்திக்கிற வாய்ப்பு இல்ல, சிந்திக்கல, சிந்திக்கிற பகுத்தறிவு வழங்கப்படல, அதனால் சிந்திக்கல. உனக்கு வழங்கப்பட்டு சிந்திக்கலனா நீ ஆடு மாடுகளை விட மகா மட்டரகமானவர்கள் என்று இறைவன் சொல்கிறான். அப்ப அந்த அளவுக்கு இஸ்லாம் சிந்திப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து, சிந்திப்பதற்கு சுதந்திரம் கொடுத்து, இன்னா கலக்கனல் இன்சானமின் நுத்துஃபத்தின் அம்சாஜின் நபுத்தலீகி, அந்த இறைவன் மனிதனை சோதிப்பதற்காக வேண்டி இந்த மனிதனை நாம் படைத்திருக்கிறோம். இன்னா ஹதி ஹதைனாவு சபீல இம்மா சாக்கிரமோ இம்மா கஃபூரா, அவனுக்கு நேர்வழி எதுங்கிறதையும் காட்டிட்டோம், வழிகேடு எதுங்கிறது காட்டிட்டோம். அவன் இஷ்டம்னா ஏத்துக்கலாம், கஷ்டம்னா விட்டுறலாம், உன்னுடைய அறிவை பயன்படுத்திக்க என்று இஸ்லாம் சிந்திக்க தூண்டிதான் இந்த மார்க்கத்தை ஏற்று வர சொல்லி இருக்கிறது. எந்த அளவுக்கு தெரியுமா, ஒரு மூமின் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவன் உண்மையிலேயே இறைவனை இறைவனாக நம்பி அவனுக்கு இணை வைக்காமல் எந்த துணையும் கற்பிக்காமல் இறைவனுக்கு பயந்து வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு வாழ்ந்து மரணிப்பானை ஆனால் அவனை இந்த மண்ணறையில இரண்டு மலக்குமார்கள் வானவர்கள் எழுப்பி விசாரிப்பார்கள், உன் இறைவன் யார் என்று விசாரிப்பார்கள். அந்த நல்லவனா இருந்தா என்ன பதில் சொல்லுவான், என் இறைவன் அல்லாஹ், ஒரு கடவுள் தான் என்று பதில் சொல்லுவான். உன் மார்க்கம் என்ன, உன்னுடைய வழிகாட்டுதல் என்ன, நீ எந்த கொள்கையை பற்றி பிடித்தாய்னு கேள்வி கேட்கும் பொழுது என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று பதில் சொல்வான். உன்னுடைய தூதர் யாரு என்று கேட்கும் பொழுது எனக்கு வந்து அனுப்பப்பட்ட தூதர் முகம்மது என்று பதில் சொல்வான். அப்படி பதில் சொன்னதற்கு பிறகு அந்த மலக்குமார்கள் கேள்வி கேட்பார்கள், இது உனக்கு எப்படி தெரிஞ்சது, இந்த மாதிரி கடவுள் யாருன்னு கேட்டா இறைவன் சொல்றியே, உன்னுடைய மார்க்கம் என்னன்னு கேட்டா இஸ்லாம்னு சொல்றியே, தூதர் யாருன்னா முகம்மதுன்னு சொல்றியே, இதெல்லாம் நீ எப்படி புரிந்து கொண்டாய் என்று சொல்லும் பொழுது அவன் சொல்வான், கராவுது கிதாபல்லா, நான் இறை வேதத்தை படித்தேன், சிந்தித்து பார்த்தேன், அதான் இந்த பதிலை கரெக்டா சொல்றேன் என்று சொல்வான். சிந்தித்து பார்க்கிறவன் தான் செத்த பிறகும் உருப்படியான பதிலை சொல்லுவான், இல்லை என்றால் இவன் வாயிலிருந்து அது வராது. ஒருத்தன் கெட்டவன் இருக்கான் பாருங்க, அவன்கிட்ட கேட்கப்படும், உன் இறைவன் யார், தெரியாது என்று சொல்வான். உன் மார்க்கம் என்ன, தெரியாது என்று சொல்வான். உனக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார், தெரியாது என்று சொல்வான். ஏன் தெரியாது, மாக்கரத்து கிதாபல்லா, நான் இந்த வேதத்தை படிச்சாதான தெரியறதுக்கு, இல்ல படிக்கல, வலா தரைத்துகா, கொஞ்சம் கூட நான் சிந்திச்சு பார்க்கல, சிந்திச்சாதான ஒரு கடவுள் தான் உண்மைன்னு தெரிஞ்சிருப்பேன், நான் தான் சிந்திச்சா பார்க்கலையே, உலகத்துல நான் பெரிய தவறு பண்ணிட்டேன், என்ன திருப்பி அனுப்புங்கன்னு கேட்பான் உட்காந்துட்டு. அப்ப இந்த சிந்திக்க தவறிய மனிதன் தான்
நரகவாசியா போய் நிக்கிறான். அதனால தான் இஸ்லாம் உலகத்துல வாழ்ற காலத்திலே நமக்கு சொல்லி தருகிறது, சிந்தித்து பாருங்கள் எல்லாத்தையும். இந்த வேதம் இது கடவுள்கிட்ட இருந்து இறங்கின வேதமா? நீ சிந்திச்சு ஏத்துக்கிட்டா போதும். இந்துக்களா இருக்கிறீங்களா, பகவத்கீதை இது கடவுள்கிட்ட இருந்து வந்த வேதமா? படிச்சு பாருங்க. முரண்பாடு இல்லையா, உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லையா, எல்லாம் தெளிவா இருக்கா? ஏத்துக்குங்க. சந்தேகம் இருக்குதா, முரண்பாடு இருக்குதா, கருத்து வேறுபாடு தெரியுதா, காலத்தால் பொருந்தாத மாதிரி இருக்குதா? அப்ப உஷாராயிக்கீங்க. பைபிளை படிக்கிறீங்க, படிங்க. அதுல காலத்தால் முரண்படுற மாதிரி இருக்குதா, கருத்து வேறுபாடு இருக்குதா, ஒன்றை ஒன்று எதிர்மறையா தெரியுதா? விட்டுடுங்க. குரானை படிச்சு பாருங்க. இறைவன் அதை படிக்க சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொல்றான் தெரியுமா? இன்குன்தும் ஃபீ ரைபி மிம்மா நஸ்ஸல்னா அலா அபுதினா, நாம் எங்களுடைய அடியார் முகம்மதுக்கு இறக்கி வைத்திருக்கிற கொடுத்திருக்கின்ற இந்த இறை செய்தியில உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், உங்களுக்கு ஒரு சவால், ஒட்டுமொத்த உலகத்தையும் திரட்டி இந்த குரான் மாதிரி ஒரே ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாங்க, ஒரு 10 வசனம் போதும், கொண்டு வந்துருங்க பார்ப்போம் என்று இறைவன் சவால் விடுறாங்க. இது மாதிரி ஒன்றை கொண்டு வந்து காட்டு பார்ப்போம், உன்னால முடியாது, உங்களால் ஒரு காலத்திலையும் கொண்டு வர முடியாது என்பதையும் சொல்லிட்டு, சரி நீ கொண்டெல்லாம் வர வேணாம், இதுல தப்பு இருக்கான்னு படிச்சுப்பாரு, முரண்பாடு இருக்கான்னு சிந்திச்சுப்பாரு, சிந்திச்சுட்டு அப்புறம் ஏத்துக்கப்பா என்று இறைவன் இன்னொரு இடத்துல சொல்றான். லவ் காணமின் இந்தி ஹைரில்லாகி, இது இறைவன்கிட்ட இருந்துதான் வந்தது என்பதற்கு என்ன ஆதாரம் தெரியுமா? இதில் ஒரு முரண்பாடும் இருக்காது. ஒருவேளை இது இறைவன் இல்லாத வேறாட்கள்கிட்ட இருந்து வந்திருந்தால், ஏராளமான முரண்பாடுகளை இந்த குரான்ல இருந்து பார்க்கலாம். ஏன் குரான்ல முரண்பாடு இல்ல, ஏன் அது எல்லா காலத்துக்கும் பொருந்தது, ஏன் அந்த சயின்ஸ் இல்லாத காலத்துல விஞ்ஞானத்தை பற்றி எடுத்து சொல்வதற்கு வழி இல்லாத காலத்துல விஞ்ஞானத்தினுடைய கருத்துக்கள் இதுல சொல்லப்பட்டிருக்குது, அது யாருனாலெல்லாம் முடியுது, அது எப்படி வந்தது, எழுதப்படிக்க தெரியாத தூதருக்கு இவ்வளவு கவிதை நடையில, அதுவும் பாமரர்களுக்கும் புரியற மாதிரி ஒரு வேதத்தை எப்படி தர முடிஞ்சது? சிந்தித்து பாருங்கள், சிந்திச்சுட்டு இந்த கொள்கைக்கு வாங்கன்னு இஸ்லாம் கூப்பிடுது. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல குறிப்பிடுகிறான், இன்ன ஃபீ கல்கி சமாவாத்தி வல்லர், வானங்களை படைத்திருப்பதிலும் பூமியை படைத்திருப்பதிலும் வக்திலா பிள்ளைகளை வண்ணகார், இரவு பகல் மாறி மாறி வருது பாருங்க, அதிலையும் உளில் அல்பாப், சிந்திக்கிற மக்களுக்கு அறிவுடைய மக்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது என்று இறைவன் சொல்லி தருகிறான். என்ன சொல்லி தருகிறான்? இரவு பகல் மாறி மாறி வருதுன்னு சொன்னா பூமி ஒரு நிலையில இல்லை, அது சுழன்று கொண்டிருக்கிறது என்கின்ற சித்தாந்தத்தை சொல்லி சிந்திச்சு பார்க்க சொல்றான். அப்படி சொல்ற இறைவன் ஒவ்வொரு விஷயமாக நமக்கு சொல்லி தருகிறான் பாருங்கள். அந்த விஷயத்தை எல்லாம் நம்ம சிந்திக்க தவறுற காரணத்தினாலதான் இன்னைக்கு இஸ்லாத்தை மறந்த முஸ்லிம்களாக, முஸ்லிம் பெயர் தாங்கிகளாக ஒரு பக்கம் இந்த தர்கா என்ற அனாச்சாரத்தில் மூழ்கி கிடக்கின்ற சமுதாயம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றிய கொள்கைகள் அறியாதவர்களாக, அதை பற்றி ஒன்றுமே தெரியாதவர்களாக, பகுத்தறிவை அடகு வைத்த சமுதாயங்களாக பல சமுதாயங்களையும் பார்க்கிறோம். எப்படி இறைவன் சொல்லித்தரான், இந்த வானங்களும் பூமியையும் படைத்திருப்பதில் சூரியன் சந்திரன் மாறி மாறி வர வைக்கிறதுல உனக்கு ஒரு அத்தாட்சி இருக்குது என்பதை நம்மளை சிந்திக்க சொல்றான். என்ன சிந்திக்க சொல்றான்? இன்னைக்கு பகுத்தறிவுவாதிகள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்கல்ல, எதிரா பகுத்தறிவு, கடவுளே இல்ல, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், போதிப்பவன் வந்து பைத்தியக்காரன் என்று சொல்றாங்கல்ல, அந்த கூட்டத்தார்கள் அவர்கள் நாத்திகர்கள் சொல்லிட்டு தன்னை என்ன சொல்றாங்க, பெரிய புத்திசாலின்னு சொல்லிக்கிறாங்க, பெரிய பகுத்தறிவாதிங்கிறாங்க. இதுதான் பகுத்தறிவா? பகுத்தறிவுனா என்ன அர்த்தம்? இருக்கிறதை வைத்து இல்லாதத கண்டுபிடிக்கணும், அதான் பகுத்தறிவு. இப்ப மைக் இருக்குது, மைக்கை வைத்து கொண்டு இந்த மைக்கை உருவாக்கணும் ஒருத்தன் இருக்கிறான்னு நான் நம்புறேனே, இதான் பகுத்தறிவு. இருக்கிறத வச்சு இதை உருவாக்கணும் இங்க இல்ல, ஆனா ஒருத்தன் உருவாக்காம இது வந்திருக்காதுன்னு நம்புறேனே, இதான் பகுத்தறிவு. இந்தா இருக்கிற வைத்து இல்லாத கண்டுபிடிக்கிறது தான் பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு இல்லாம அவன் என்ன பண்றான்? அதெல்லாம் தானா வந்துச்சு அப்படிங்கிறான். எப்படி தானா வரும்? ஒரு மைக் இருக்குது, இந்த மைக்கை ரெடி பண்றதுக்கு ஒரு 10 பேர் வேணும்,
அதை செட் பண்றதுக்கு ஒரு 10 பேர் வேணும், இப்படி பேசுறதை எதிரொலிக்கிறதுக்கு ஸ்பீக்கர் பாக்ஸ் வைக்கணும், அதை வைக்கிறதுக்கு ஒரு 10 பேர் வேணும், இவ்வளவுக்கு கரண்ட் கொடுக்கணும், இதை ரெடி பண்றதுக்கு ஒரு 10 பேர் வேணும். இதற்கு பின்னால் பல கூட்டம் இருந்துதான் இதை செய்கிறது. ஆனால் அந்த யாரையுமே நான் பார்க்கல. ஆனா நான் என்ன நம்பணும், காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை உருவாக்கியவன் இல்லாமல் அந்த பொருள் இருக்காது. அப்படி இறைவன் நமக்கு சொல்லித்தராங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், எங்க 9 மணிக்கு பேசுறதுக்கு பதில் 9 பேசுனீங்க, லேட் ஆயிடுச்சு. ஏன் லேட் ஆயிடுச்சு? நான் வந்து கடல் வழியா வந்தேன், கப்பல்ல வந்தேன், அதனால லேட் ஆயிடுச்சு. எப்படி வந்தீங்க? நான் வந்து கடற்கரையில நின்றுட்டு இருந்தேன்னா ஒரு மரம் திடீர்னு விழுந்துச்சா, அதுவே ஒரு 10 பலகை மாதிரி உடஞ்சிருச்சா, அந்த 10 பலகையும் கயிறு போட்டு கட்டிக்கிச்சா, அந்த கயிறு ஓரத்துல ஒரு இன்னொரு பலகை கிடைச்சதா, அதுல ஏறினா அப்படி தூக்கிட்டே வந்து அழகா விட்டுச்சா, எனக்கு டிரெஸ் வேற இல்லையா, ஒரு மரத்தை பார்த்தனா மரம் திடீர்னு டபடபடபன்னு அதுல இருக்கிற காத்து அடிச்சுதா, நிறைய பஞ்சு விழுந்துச்சா, அந்த பஞ்செல்லாம் ஒண்ணு சேர்ந்துச்சா, அதுலயே ஒரு ஒயலட் கலர் ஊதா கலர் மாறிக்கிச்சா, அப்படியே அது சட்டையா போயிருச்சா, ஏன் கையை இப்படி விரிச்சவன கையில வந்து மாட்டிக்கிச்சா, இப்படி போட்டுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுங்கன்னு சொன்னா வெயில் அடிச்சிருச்சுன்னு நினைப்பீங்க நீங்க? ஆஹா, ஆளுக்கு மரகழ்ந்து போச்சுல நினைப்பீங்க? அப்ப நான் இதை சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏண்டா ஒரு தீக்குச்சியை உருவாக்குறதா இருந்தாலும் கூட மரத்தை வெட்டுறதுக்கு ஒரு கூட்டம் வேணும், வெட்டினதை செதுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வேணும், அதை அந்த சைஸ்ல வெட்டுறதுக்கு ஒரு கூட்டம் வேணும், அதுல மருந்து வைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வேணும், அதை ப்ராடக்ட் பண்றதுக்கு ஒரு கூட்டம் வேணும், அதை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஒரு கூட்டம் வேணும், அதை கடையில வந்து விற்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பான், அதை வாங்குறதுக்கு நம்ம இருப்போம். அப்போ ஒரு சின்ன தீக்குச்சிக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய சமுதாயம் இருக்குதுன்னா அதை இறைவன் சொல்லி புரிய வைக்கிறான். நீ நினைக்கிற மாதிரி பூமி இப்படி தட்டையா இல்ல, பூமி என்பது தன்னைத்தானே சுத்தி கொண்டிருக்கிறது. அந்த பூமி சூரியனை சுத்தி போகிறது, அந்த சூரியன் சுத்தி கொண்டே அது ஒரு பக்கம் போய்கிறது, சூரியனை பார்த்து பூமி சுத்துது, பூமியை பார்த்து சந்திரன் சுத்தி போய்கிட்டு இருக்குது. இந்த நேரத்துல இரவு பகல் மாறி மாறி வருதே, இப்படி சுழல வைக்கிறவன் யாரு? இறைவன் சிந்திக்க சொல்றாங்க, இப்படி வானங்களை படைச்சிருக்கிறது யாரு, பூமியை படைச்சிருக்கிறது யாரு, அது எப்படி ஒரு முகடு இருக்குது, அந்த முகட்டுக்கும் இந்த பூமிக்கு இடையில எந்தவித தடுப்பும் உன் கண்ணுக்கு தெரியல, தடுப்பே இல்லாத மாதிரி இது இயங்கிக்கிட்டு இருக்கிறது எப்படி? ஒரு பெரிய பால் இருக்குதுங்க, அந்த பாலுக்குள்ள ஒரு சின்ன பாலை போட்டீங்கன்னா ஏதாவது ஒரு ஓரத்துல அது உருண்டுகிட்டு கிடக்கும், பாலை வச்சு ஆட்டினம்டா உள்ள ஒரு ஓரத்துல உருண்டுட்டு கிடக்கும், பாலுக்குள்ள பால் நடுவுல இருந்தா அது இப்படி ஏதோ ஒண்ணு தடுக்க தானே செய்யும், அது ஏதோ ஒண்ணு அதை தடுத்து வைக்கிற மாதிரி ஒண்ணு இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியல, அந்த மாதிரி வச்சது யார்? இறைவன் சிந்திக்க சொல்றான். இப்படி சிந்தித்து ஒரு இறைவன் இருக்கிறான் நம்ம தெரியல. இவன் என்ன பகுத்தறிவு முட்டாள், இவன் பகுத்தறியில இவன் முட்டாள். எந்த அளவுக்கு முட்டாள்னா, இந்த நாத்திகர்களோட ஒரு விவாதம் நடந்தது, அந்த விவாதத்துல நிரூபிச்சு காட்டுறோம். ஏங்க, ஒரு கேஸ் வெடிச்சா அது எப்படி செதறுமோ அது மாதிரி ஏதாவது ஒரு டெஸ்ட் மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வெடிப்பு நடந்து அந்த வெடிப்பில் செதறி இந்த உலகம் உண்டாச்சு என்று இன்னைக்கு விஞ்ஞானி சொல்றான். பயங்கரமான வெடிப்பு ஏற்பட்டு தான் உலகம் உண்டாச்சு என்று சொல்கிறான். அதைத்தான் குரானும் சொல்லுது. அந்த பயங்கரமான புவி வெடிப்பின் மூலமாகத்தான் இன்னைக்கு உலகம் பல கோள்களாக பல பிரபஞ்சங்களாக இருக்குன்னு சொல்றானே, அதை நீ நம்புறியா? ஆமா நம்புறேன்ட்டாங்க. சரி, வெடிச்சுதான் வந்துச்சுங்கிறத நம்புறையா? நான் நம்புறேன். இந்த அணுவை உருவாக்குனது யார் அதை சொல்லு? அது வந்து ஒரு சக்தின்னு சொல்லுங்க, அந்த சக்திக்கு ஏன் அல்லான்னு பதில சொல்றீங்க? நான் அவன் கேள்வி திருப்பி கேள்வி கேட்கிறான். சரி, இப்ப அல்லான்னு வைக்கலப்பா, அதுக்கு என்ன? அதுக்கு பேர் எக்ஸ்ன்னு பேர் வச்சுக்கலாங்கிறாங்க. நீ அல்லான்னு வைக்க வேண்டாம், எக்ஸ்ன்னு ஏன் சொல்ற சொல்லு? அதே தானா வந்துச்சுன்னு சொல்ல வேண்டியதான, நீயே எக்ஸ் ஒய்ன்னு பேசிக்கிட்டு இருக்கிற, அது தானா வந்துச்சு எப்படி நீ சொல்ல முடியும்? தானா வராது, தள்ளிதான் வந்திருக்கு. யார் தள்ளனா? அந்த சக்தி என்ன? நீ சக்திங்கிற, நான் இறைவன்கிற, அவ்வளவுதான். பேர்ல என்ன வித்தியாசம்? நீ எப்படி வந்த ஒரு கடவுளை இந்த மாதிரி வித்தியாசப்படுத்தி பேசுறையோ அதுதான் உண்மையான பகுத்தறிவு. நீ கடவுளே இல்லைங்கிற பார், இதுதான் முட்டாள்தனம் என்பதை இறைவன் அதுல நிரூபிச்சு காட்டுறான். சரி, கடவுள் இருக்கிறாங்கிற கொள்கைக்கு வரமே, அதுல நம்ம சிந்திக்கிறதுக்கு எங்க மறக்கிறோம்? ஒரு பக்கம் நம்ம ஒரு கடவுளை நம்புறது சிந்தனைக்கு சரியானதா, அல்லது பல கடவுள்கள் நம்புறது சிந்தனைக்கு சரியானதா? நம்ம சிந்திக்கிறதுல எங்க மறக்கிறோம் பாருங்க. கடவுளே இல்லைங்கிறவன் அவன் சிந்திக்காம போயிட்டான், அல்ல தப்பா சிந்திச்சிட்டான்னு அர்த்தம். நாம சரியா சிந்திக்கிறவங்க கடவுள் இருக்கிறான்னு நம்ம நம்பிட்டோம், சரி பரவாயில்ல ஓரளவுக்கு சிந்திச்சிருக்கோம்னு அர்த்தம். இந்த உலகம் எல்லாம் ஒரு சக்தியால் படைக்கப்பட்டது நம்புறமே, அந்த சக்தி ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் நியாயமான சிந்தனை.
நம்ம என்ன பண்றோம், எல்லாத்திலையும் கரெக்டா சிந்திக்கிறோம். ஒரு கல்லூரி இருந்தால் அதுக்கு முதல்வர் இருக்கணும், அவர் ஒருத்தரா தான் இருக்கணும். ஒரு ஆபீஸ் இருந்தா அதுக்கு மேனேஜர் இருக்கணும், அது ஒருத்தரா தான் இருக்கணும். ஒரு மாநிலம் இருந்தா அதுக்கு ஒரு முதல்வர் இருக்கணும், அது ஒருத்தரா தான் இருக்கணும். ஒரு மாவட்டம் இருந்தா அது கலெக்டர் இருக்கணும், அது ஒருத்தரா இருக்கணும். ஒரு நாடா இருந்தா ஒரு பிரதமர் இருக்கணும், அது ஒருத்தரா இருக்கணும். ஒரு உலகம்னு இருந்தா ஒரு ஐநா இருக்கு, அது ஒரு ஐநா தலைவர் தான் இருக்கணும். ஒரு நாட்டுக்கு ஜனாதிபதினா அது ஒரு ஆள் தான் இருக்கணும் என்று எல்லா துறைகளிலும் ஒன்று இருந்தாதான் உருப்படும் நம்பல, நம்ம நம்புறோம்ல, நம்ம சிந்திக்கிறோம்ல. ஒரு பஸ் இருக்குது, ஒரு பஸ்ஸுக்கு ரெண்டு டிரைவர் இருக்க முடியாது, ஒரு டிரைவர் தான் இருக்கணும்னு சிந்திக்கிறோம். ரெண்டு டிரைவர் இருந்தா பஸ் வீணா போயிரும்னு சிந்திக்கிறோமே. இப்படி ஒரு பஸ்ல சிந்திக்கிற நாம, பள்ளிக்கூடத்துல சிந்திக்கிற நாம, கல்லூரில சிந்திக்கிற நாம, மாவட்டத்துல ஒரு கலெக்டர் ஒரு ஆளா இருக்குன்னு சிந்திக்கிற நாம, ஒரு நாட்டுக்கு முதல்வர் ஒரு ஆளா இருக்குன்னு சிந்திக்கிற நாம, இந்த அண்ட சராசரங்களையும் பல பேர் படைச்சாங்கன்னு சொல்றமே, இது எங்க சிந்திக்கிறோம்? சரியா சிந்திக்கிறோமா? இங்க இல்ல, இங்க சிந்திக்க மறந்துட்டோம். நம்ம அந்த இடத்துல கோட்டை விட்டுட்டோம். நம்ம இங்க எப்படி சிந்திக்கணும்? இறைவன் அதையும் சொல்லிதான் நமக்கு உணர்த்துறான். இறைவன் தன் திருமறை குரான்ல நமக்கு புத்திமதி சொல்றான், இல்லல்லா, நீங்க ஒரு கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சான்னு பிரச்சனை இல்லைங்க, பல கடவுள் இந்த உலகத்தை படைத்தான் நம்புனீங்கன்னா வானம் பூமி எல்லாம் இடிஞ்சு நாசமா போயிருக்குங்கிறான். எப்படி ஒரு வண்டிக்கு ரெண்டு டிரைவர் இருந்தா, ரெண்டு ஸ்டேரிங் இருந்தா, இவர் ஒரு பக்கம் திருப்பி அவர் ஒரு பக்கம் திருப்பி வண்டி ரெண்டா போகுமோ? ஒரு கல்லூரிக்கு ரெண்டு முதல்வர் இருந்தா, இவர் ஒரு நிர்வாகத்தை நடத்தி அவர் ஒரு நிர்வாகத்தை நடத்தி ரெண்டா போகுமோ? அதே மாதிரி ஒரு உலகத்துக்கு ரெண்டு கடவுள் இருந்தா, இவர் ஒரு மாதிரி நடத்த நினைப்பாரு, அவர் ஒரு மாதிரி நடத்த நினைப்பார். இதுல நீ பெரியவனா நான் பெரியவனா அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டு கடவுள் அடிச்சுக்கிட்டா உலகம் தாங்குமா? ரெண்டு நாடு அடிச்சுக்கிட்டா ஊர் மக்கள் தாங்கல. ரெண்டு கடவுள் அடிச்சா உலகம் எப்படி தாங்கும்? நாசமா போயிரும். இந்த இரண்டில் ஒன்று இருக்கிறது சரியா, ரெண்டு பழம் இருக்கிறது சரியா என்பதை இறைவன் சிந்திக்க சொல்றான். நம்ம அங்க சிந்திக்க மறக்கிறோம். எப்படி நான் நினைக்கிறோம், பல கடவுள் இருக்கணும், மனுஷன மாதிரியே கடவுளை நினைக்கிறோம். மனிதன் எப்படி எல்லா வேலைகளுக்கும் பல இலாக்கான்னு பிரிச்சு வச்சிருக்கிறோமோ அப்படின்னு சொல்லி கடவுளை பல இலாக்கா, கல்விக்கு ஒரு கடவுள், வந்து குடும்ப திருப்திக்கு ஒரு கடவுள், நோய்க்கு ஒரு கடவுள், இறப்புக்கு ஒரு கடவுள், பிறப்புக்கு ஒரு கடவுள், வாழ்வுக்கு ஒரு கடவுள், வளர்ப்புக்கு ஒரு கடவுள்னு கடவுளை இலாக்கா பிரிக்கிறோமே, இலாக்க ஏன் பிரிக்கப்படுது? மனுஷனால எல்லாத்தையும் மண்டையில தூக்கி சுமக்க முடியாது என்பதற்கு அவன் இலாக்கா பிரிச்சு வச்சிருக்கான். கடவுளாலையும் எல்லாம் மண்டையில தூக்கி சுமக்க முடியாதுன்னா அவன் எது கடவுளா இருக்கணுங்கிற தேவையில்லையே. மனுஷன மாதிரிதான் கடவுள்னா கடவுள் எதுக்கு? தேவையில்லை. அப்ப இங்க சிந்திக்கிற மக்கள் தான் இந்த இடத்துல மறந்துட்டாங்க. உலகத்துல எல்லா விஷயத்திலையும் சிந்திக்கிற மக்கள் கரெக்டா இந்த கடவுள் விஷயத்துல சிந்திக்க மறந்ததுனாலதான் இன்னைக்கு பல கடவுள்கள் நம்புறத பாக்குறோம். போய் கேளுங்க, இந்து மத அன்பர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, நீங்க உங்களுக்கு எத்தனை கடவுள் இருக்கிறாங்க. எல்லா இந்து சகோதரர்களும் எல்லா கருத்தும் சொல்லுவார்கள், அவங்கவுங்க வேற ஒரு கருத்தை சொல்லுவார்கள், அதுல ஒருமித்த கருத்தாவே இருக்காது. ஆனால் சரி, அவர்கள் அந்த சித்தாந்தத்துல ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்கன்னு வைங்க. சரி, நம்மால் என்ன பண்றான்னா, இவனும் இந்த சிந்திக்கிற அறிவு கொண்டு போய் அடமானம் பண்ணிட்டான். எப்படி அடமானம் வச்சுட்டான்? கடவுள் நம்மளை படைத்தாரு, அல்லாதான் படைச்சான், ஆனால் நமக்கு உதவி செய்யறது, மன்னிப்பை வாங்கி தரது, நம்ம நோயினுடைய நீக்கிறது, நமக்கு உலகத்தில் இருக்கிற மற்ற கஷ்டத்தை எல்லாம் போக்குறதுக்கு இறை நேசர்கள் நாலு பேர் இருக்கிறாங்கன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டான். இது யார் நம்பிக்கை? இது அப்படியே இந்து மதத்தவர்கள் என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அதைத்தான் அப்துல் கார்னு பேர் வச்சு நம்பிட்டு இருக்கிறான். எல்லாம் ஒண்ணுதான். அவங்க 33 கோடி தேவர்கள் நம்புறாங்க. ஏன்? அவங்க எல்லாம் பெரிய பெரிய நல்ல மகான்களுக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் வச்சிருப்பாங்க, கடவுளை ஒளியா அவங்க நம்புவாங்க. அந்த ஒளிக்கு எந்த மகான் இருக்கிறார்ல, இந்த மகானை பிடிச்சா ஒளியை பிடிச்சிடலாம், கடவுளை பிடிச்சிடலாம்னு அவன் நம்பிக்கை. அதே நம்பிக்கை இவன் காப்பி அடிச்சு என்ன பண்றான்டா, இந்த அவுளியாவை பிடிச்சா அல்லாவை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி, இறைவனுக்கு என்னென்ன ஆற்றல் இருக்கிறதோ அந்த ஆற்றல் எல்லாம் இந்த இறந்து போனவர்களுக்கு இருக்குதுன்னு இவன் நினைக்கிறான். எப்படி நினைக்கிறான்? இறைவன் எப்படி எல்லா காலத்திலும் உயிரோடு இருப்பவனோ, அந்த உயிரோடு இருப்பான் என்கின்ற அந்த நித்திய ஜீவன், ஒரு காலத்திலையும் மரணிக்க மாட்டான் என்கின்ற இறைவனுடைய ஆற்றலை இந்த மௌத்தா போன அவுளியா இருக்கிறாரே இவங்க தூக்கி புதைச்சிட்டாங்க. அப்படினாலே தெரிஞ்சு போச்சு அவர் மௌத்தா போயிட்டாருண்டு. அந்த மௌத்தா போன அவுளியாவ இறைநேசர, இவங்களா இறைநேசர் கற்பனை பண்ணிக்கிட்டு, இவங்க இறைநேசர் என்று ஒன்னு இறைவன் சொல்லி இருக்கணும்,
அந்த மாதிரி இறைவன் சொல்லாம இவர்களாக இந்த நபரை இறைநேசர்னு வைத்துக்கொண்டு கபரஸ்தான் அடக்கம் பண்ணாம தனியா ஒரு இடத்துல அடக்கம் பண்ணி வச்சுக்கிட்டு காசு சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி அந்த ஒளியா இந்த ஒளியான்னு அரபில ஒரு நாலு எழுத்து சேர்த்து விட்டு ராமத்துல்லாஹி மௌலானா ஏதோ ஒரு பேரை போட்டு விட்டு பச்சை துணியை போத்தி வச்சிடறாங்க. இதன் மூலமாக இவர் அல்லாஹ் அடைஞ்சிடலாம். நீ அஞ்சு வேளை தொழுகாம இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஊர் சுத்திக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, சினிமாவுக்கு போனாலும் பரவாயில்ல, சீட்டாடினாலும் பரவாயில்ல, பீடி குடிச்சாலும் பரவாயில்ல, பீடா போட்டாலும் பரவாயில்ல, என்ன நாசமா போனாலும் பரவாயில்ல, உன்னை ஒரு நல்லடியார் மாதிரி பரிந்துரை பண்ணி இந்த இறைநேசர் உன்னை அப்படி அழகா சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்திருவாருன்னு மடத்தனமா நம்பி போறானே. இப்ப இவனுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இல்லை? ஒண்ணுதானே, ஒரு வித்தியாசம் இல்லை. அப்துல்லா அண்ணாமலை ரெண்டு ஒண்ணு, பேரை தவிர எல்லாமே ஒண்ணு. என்ன சின்ன வித்தியாசம்? அவர்கள் ஒரு சிலையாக நிற்க வைத்து வடிவமைத்து வணங்குகிறார்கள். இவன் என்ன பண்றான்? அடக்கம் பண்ணி வணங்குறான். அதான் அடக்கம் பண்ணி மறைச்சு வச்சு வணங்குறான். அந்த அடக்கம் பண்ணி வணங்குறானே இந்த இறந்து போனவர்களுக்கு இந்த உயிரோடு இருக்கிறவன் யாருன்னு தெரியுமா? பழக்கம் வழக்கம் இருக்குதா? அவன் பேசுறதை இவர் கேட்பாரா? இவர் கேட்பாருன்னு நம்புறான். எப்படி கேட்பாரு தெரியுமா? நாம வந்து அந்த அவுளியான்னு சொல்லி நம்ப இறந்தாருல. இப்ப உதாரணத்துக்கு அப்துல் காதர் ஜீலானி, அப்துல் காதர் ஜீலானி உருது மொழி பேச பாரிசி மொழி பேசணும்னு வச்சுக்கோங்க. பாரிசி மொழிக்காரன் ஒரு அந்த அவர்கிட்ட கேள்வி கேட்கறதே தப்பு. ஏன்? இறந்தவருக்கு செவியா இருக்க தெரியாது, காது கேட்காது. காது கேட்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட பாரிசி மொழிக்காரன் பேசுறதே தப்புங்க. இவன் என்ன பண்றான்? தமிழ்ல பேசுறவன் அப்துல் காதர் ஜீலானிய காப்பாத்துங்கன்னு கெஞ்சுறான். என்ன நம்புறான்? அவருக்கு தமிழ் தெரியும், உயிரோடு வாழும்போது பாரிசி தான் தெரியும். மௌத்தா போனதுனால அவருக்கு தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும், கன்னடம் தெரியும், மலையாளம் தெரியும், இந்து தெரியும், உருது தெரியும். யாரு? உயிரை விட மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அரபி மொழியை தவிர வேற ஒரு மொழி தெரியாது. அந்த நேரத்தில் பாரிசி மொழி தெரிஞ்சு சில பேர் வராங்க, ஈரான் நாட்டுக்காரங்க. அந்த பாரிசி மொழி பேச தெரிந்தவர்கள்ட்ட பதில் சொல்ல முடியாம சல்மான் பாரிசிங்கிற ஒரு நபித்தோழரை கூப்பிட்டு என்ன பேசுறாங்கன்னு கேட்டு நீ அரபியில எனக்கு சொல்லு, நான் அரபியில சொல்ற பதில நீ பாரிசியில மாத்தி சொல்லுன்னு ரசூலா சொல்லித்தராங்கன்னா இவங்க என்ன நம்புறாங்க தெரியுமா? இவங்களா ஒரு ஆள் அவுளியான் வைத்துக்கொண்டு அவருக்கு எல்லா மொழியும் தெரியும் நம்புறாங்களே. அனைத்து மொழியும் அறிந்த ஆற்றல் யாருக்கு இருக்குது? அல்ல, ஒருத்தனுக்குள்ள இருக்குது. அந்த ஆற்றலை கொண்டு போய் இந்த மவுத்துக்கு வச்சோம்னு சொன்னா, இந்த பிணத்துக்கு வச்சோம்னா, இது இந்த இடத்துல நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோமா இல்ல சிந்திக்க மறந்துருக்கிறோமா? இதையெல்லாம் கேட்கிறான். இன்னக்கலா துஸ்மியுல் மௌத்தா, இறந்து போனவர்களை நீங்கள் ஒரு காலத்திலையும் செவியேற்க செய்ய முடியாது. வாமா மா அன்தபி முஸ்மின் மன்ஃபில் குபூர், மௌத்தா போய் கல்லறைகள் இருக்கிறார்களே மன்னறைகளில், அவர்களை நீ பேசி காது கேட்க வைக்க முடியாது என்று இறைவன் சொல்கிறான். இவங்க என்ன நினைக்கிறாங்க? பேசுனா காது கேட்கும் நினைக்கிறாங்கன்னா இவங்க இறை வேதத்தையும் படைக்கல, இஸ்லாத்தையும் அறியல. அப்ப இவர்களுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? எல்லாம் ஒண்ணுதான். அவங்க எப்படி கற்சிலைய வணங்குறாங்களோ இவங்க கல் அறைய வணங்குறாங்க, எல்லாம் ஒண்ணுதானுங்க. அதத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லானல்லாஹு கௌமன் இத்தகது குபூர் அன்பியாயிஹிம் வஸ்ஸாலிஹீன மசாஜிதா, நல்லடியார்கள் நபிமார்கள் என்ற பெயரால் அவர்கள் இறந்த இடங்களை, அடக்க ஸ்தலங்களை, மன்னறைகளை வணக்க ஸ்தலங்களாக, பள்ளிவாசல்களாக யார் எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நாசமாக்கிடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே, இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஜ்அலு கப்ரி ஈதா, நான் இறந்தாலும் கூட என்னுடைய அடக்க ஸ்தலத்தை வணக்க ஸ்தலமாக, கந்தூரி விழா கொண்டாடக்கூடிய இடமாக நீங்க ஆக்கிராதீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதரே இவ்வளவு எச்சரிக்கை செய்திருக்கிறார்களே, நாமெல்லாம் எம்மாத்திரம்? யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எவ்வளவு பெரிய சுதந்திரம் கொடுத்திருக்கிறது, இதை சிந்திச்சு நல்லா முடிவெடுங்க. நீங்க இணை வைத்துவிட்டீர்களானால் இறைவனுக்கு இருக்கிற இந்த ஆற்றல் எல்லாம் இந்த மௌத்தா போனவங்களுக்கு இருக்குதுன்னு நீங்க நினைத்து விட்டீர்களானால் உங்க நம்முடைய தொழுகை, நம்முடைய ஈமான், நம்முடைய எல்லா அமல்களும் அழிஞ்சு நாசமா போயிடும். நம்ம அஞ்சு வேளை தொழுது புண்ணியம் இல்லாமல் போயிடும். ஏன்? நம்ம தொழுது அல்லாவுக்கு, துவா கேட்டது அவுளியாட்ட, முடிஞ்சு போச்சு, கலப்படம், நம்முடைய வணக்கத்துல கலப்படம் ஆயிருமே. நமக்கும் மக்காவிலே வாழ்ந்த காஃபிர்களுக்கும் அப்ப என்ன வித்தியாசம்? எல்லாம் ஒண்ணுதானுங்க. மக்காவிலே காஃபிர்கள் வாழ்ந்தாங்கல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுத்துவத்தை ஏற்பதற்கு முன்னாடி மக்காவில் சில பேர் வாழ்ந்தாங்கல்ல, அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அப்ப
அவங்களை பத்தி இறைவன் சொல்கிறான், சமாவத்தி வல்லர்கள் வானங்களை படைத்தது யார், பூமியை படைத்தது யார் என்று கேட்டால், சூரியன் சந்திரனை தன் வசத்தில் வைத்திருப்பவன் யார் என்று கேட்டால், அந்த மக்காவிலே இருக்கிற மக்கள் அல்லாஹ் என்ற பதிலை சொல்கிறார்கள். இறைவன் நமக்கு சொல்லித்தரான் பாருங்க, எப்படி சிந்திக்க சொல்றான் பாருங்க. மக்காவில இருக்கிறவங்க வானங்களை படைச்சது யாரு, பூமியை படைச்சது யாரு, சூரியன் சந்திரனை தன் கைவசல வச்சது யாருன்னு கேட்டா அல்லாங்கிற பதில சொல்றாங்க. நம்ம முஸ்லீம்கள்ட்ட கேளுங்க, அதே அல்லாந்த பதில் சொல்லுவாங்க. ஆனா நம்ம முஸ்லீம், அவன் காஃபீர், அது ஏன் காஃபீரா போனா? கேள்வி ஒரே பதிலா தானே வந்துச்சு, அவன் ஏன் காஃபீருங்கிறோம், நம்ம ஏன் முஸ்லீம்ங்கிறோம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லித்தரான், குல்மன் நசல மினசமாய் மான், வானங்களிலிருந்து தண்ணீரை இறக்கி வைத்து, அஹியாபிகிலர்ல மிம்பாவதி மௌத்திகா, செத்துப்பான பூமியை உயிர்ப்பிக்க செய்யறவன் யார் என்று அந்த மக்காவில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் கேளுங்க. அல்லாஹ் சொல்றான் முகமது சல்லாஸ் அவர்கிட்ட, முகமதே போய் கேளுங்க, என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா, அல்லாஹ் என்று பதில் சொல்வார்கள். இங்க பாருங்க, வானங்களிலிருந்து நமக்கு மேலே இருந்து மலையை கொடுப்பவன் யார் என்று நம்ம அப்துல் காதர் கேட்டாலும் அல்லாஹ் தான் பதில் சொல்லுவான். அந்த அபூஜகலும் அல்லாஹ் தான் பதில் சொன்னான். ஆனா நமக்கு பேர் முஸ்லீம், அவனுக்கு பேர் காஃபிர், அது ஏன்? அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், அவர்கள் கடல்ல பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த மக்காவாசிகள் கடல்ல பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது மலை அளவு அலை வந்து விட்டால், தௌல்லாக முஹ்லிசீன லஹுத்தீன், இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கே உரித்தாக்கி மன தூய்மையோடு பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். வலையின் அஞ்சைத்தனா, இறைவா நீ எங்களை காப்பாற்றி விட்டால், வள நக்குணம் என சாக்கிரின், நாங்கள் நன்றி உள்ளவர்களா மாறிவோம் இறைவா என்று கெஞ்சுறாங்க என்று யார சொல்றான், மக்காவாசிகளை சொல்றான். நமக்கு ஒரு ஆத்திர அவசரம்டா அல்லாட்ட கேட்கறோம்ல, நம்ம அல்லாட்ட துவா செஞ்சோம், நமக்கு பேர் என்னங்க, முஸ்லீம். அவனும் அல்லாட்ட தான் துவா செஞ்சான், அவனுக்கு பேர் என்ன, காஃபிர். ஏன், என்ன வித்தியாசம், எல்லாம் ஒன்னா இருக்குது. கேட்கிற கேள்விக்கு பதில் கரெக்டா இருக்குது, செய்யற இபாதத்தும் கரெக்டா இருக்குது, அப்ப என்ன வித்தியாசம்? அதைத்தான் நமக்கு சிந்திக்க சொல்றான். யாபுதூன மின் தூன் இல்லா, அந்த மக்காவாசிகள் மாலா எதிர்ருகும், தங்களுக்கு எந்த தீங்கும் இழைக்க முடியாத, வலா என்பவும் எந்த நன்மையும் இழைக்க முடியாத, செய்ய முடியாத சில பேர்கிட்ட பிரார்த்தனை செய்கிறார்கள். ஏனப்பா இப்படி பிரார்த்தனை செய்றீங்கன்னு கேட்டா, எகூலூன ஹாவுலாய் சுஃபாவுனா இந்தல்லா, இவர்கள் அல்லாவிடத்துல எங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள், சிபாரிசு பண்ணுவாங்க, எங்களை நெருக்கம் ஏற்படுத்தி எங்களை சொர்க்கத்துக்குள்ள போய் சேர்த்துருவாங்க என்று அவர்கள் பதில் சொல்கிறார்கள். இப்படி அவங்க தங்களுக்கே நன்மை செய்ய முடியாத, மூத்தா போனான்ல, தனக்கே தீங்கிழைக்க முடியாதவர்களிடம் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் கேட்டா, இவர்கள் எங்கள்கிட்ட பரிந்துரை செய்பவர்கள் என்று சொல்கிறார்கள். இப்படி சொன்னதுனால அவர்கள் காஃபிர்ன்றா அல்ல. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை விட அந்த மக்கத்து காஃபிர்கள் ஒரு படி மேல. ஏன், நமக்கும் அவர்களுக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னா, மக்கத்து காஃபிர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சின்னஞ்சிறு விஷயமா இருந்துச்சுன்னு சொன்னா அவுளியாட்ட போய் கேட்பாங்க. எப்படி நம்ம அவுளியாட்ட எப்படி கேட்போம் தெரியுமா, நம்ம மக்கள்ல சில பேரு அவுளியாவே நீங்க காப்பாத்தணும், அவுளியாவே கரம் பிடிக்கணும், நீங்க இல்லாட்டி முடியாதுன்னு யாராவது அவுளியாவை திட்டிட்டான்னு வைங்க, ஆவோ நாக்கு விளங்காம போகும், கால் விளங்காம போகும், கை விளங்காம போவோம், உன் புள்ள உருப்பட மாட்டான், நீ கழிச்சல போயிருவேன்ட்டு இப்படி விளங்குவோம், இப்படிதான் பேசுவோம். அவன் எப்படி விளங்குவான் தெரியுமா, வீட்டை விட்டு வெளியே போவான். லாத்துங்கிற அவுளியா, நம்ம அப்துல் கார் ஜீலானி, நத்தர்ஷா பத்தர்ஷா சாகுல மீது ஏகப்பட்ட பேர் வச்சிருக்கோம்ல, அவன் லாத்து உஸ்ஸா மனாத்துன்னு வச்சிருக்கிறான். வீட்டை விட்டு வெளியே போகும்போது, மனாத் அவுளியாவே, நான் இப்ப வியாபாரத்துக்கு போறேன், நல்ல வருமானம் கிடைக்கணும், என் வியாபாரத்தில் நஷ்டம் வந்தால் உன் முகத்தில் காரி துப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவான். எப்படி அவுளியாவை மதிக்கிறது பத்தியில், அவன் மதிக்கிற லட்சணங்க அது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வத்து சுவாவு யகூஸ் யவூஸ்க்கு நஸ்ருண்டு அஞ்சு அவுளியாவை நம்பினாங்க, அவங்கள எதிர்த்து தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமே தூதர அனுப்பப்படுறாங்க. இவன் லாத்து உஸ்ஸா மனாத்துங்கிற ஒரு நல்லடியார கடவுள் அளவுல கடவுள்கிட்ட பரிந்துரை பண்ணுவாரு, அவுளியாவை நம்பினாங்க இறைநேசரா, அதை எதிர்த்து ரசூல்லாவே அங்க அனுப்பப்படுறாங்க. அவன் எப்படி சொல்லுவான் தெரியுமா, நான் இந்த வியாபாரத்தில் தோல்வி அடைந்து விட்டால் உன் முகத்தில் சிறுநீர் கழிப்பேன்னு சொல்லிட்டு போவான். அப்படிப்பட்ட நம்பிக்கையில் இருக்கிறவன், தனக்கு உயிர் போற காரியம் வந்துச்சுன்னு வைங்க, அவளையும் அல்ல டுவாக்கூர்னு சொல்லிட்டு இறைவா நீ தான் காப்பாத்துன்னு கெஞ்சுவான். இதுல இருந்து அப்படியே உள்டாவா இருக்கிறோம் நம்ம. நம்ம எப்படி இருக்கோம் தெரியுமா,
சின்ன சின்ன விஷயமா இருந்தா நான் அல்லாவே வியாபாரம் தொடங்க போறோம், யாரெல்லாம் நீ பறக்க செய், அதுக்கு ஒரு பாத்தியா காசு கொடுத்து அவன் சம்பாதிச்சுட்டு போயிடுவான். வியாபாரம் தொடங்கி இவன் சம்பாதிக்கிறான் இல்லையோ, பாத்தியா ஓதி அவர் சம்பாதிச்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஹலாலா உருவானும், அல்லாட்ட உதவி கேட்கறது, வயிற்றுல குழந்தை உண்டாயிருச்சு அல்லாட்ட உதவி கேட்கறது, எல்லாம் கரெக்டா, சின்ன சின்ன தலைவலி அல்லாட்ட உதவி கேட்கறது கரெக்டா இருக்கும். பார தூரம்னு வைங்க, அவளியா வேண்டு கையாந்திருவான். இவ நம்ம தாய்மார்கள் இப்படி சின்ன விஷயம், முதல் மாசம் கர்ப்பிணி யா அல்லா காப்பாத்து, அஞ்சாவது மாசம் இறைவா சாலிகான குழந்தைய கொடு, பிரசவ வேதனை யா முகைதி நல்ல குழந்தைய கொடுன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அவங்களே நினைச்சுக்கிறாங்க சில்ற விஷயத்துக்கு தான் அல்லா. பார ஊரும்னு வந்தா ஜிஹெச்சுக்கு போறோம்ல, அப்பல்லோ அதுக்கு அப்துல் காரி ஜீலான் நம்பிட்டாங்க. நான் கேட்கிறேன், அவன் அந்த அவுளியாவும் மதிக்கவே இல்லை, இருந்தாலும் ஒன்னு ரெண்டு இடத்துல அந்த அவுளியாட்ட போய் உதவி கேட்டதுக்கே இறைவன் தனக்கு இணையாக தனக்கு நிகராக ஒண்ணுமே தனக்கே செய்ய முடியாத நன்மை தீமை செய்ய முடியாதவைகளை போய் எனக்கு நிகராக கடவுளா நினைக்கிறியே, உதவி செய்வார் நினைக்கிறியே, அவருக்கு அவரே உதவி செய்ய முடியாதவரை போய் நீ வணங்கினியே, அதனால் நீ காஃபிர், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்களே என்று கூப்பிட சொன்னானே, நம்மளை எல்லாம் எப்படி முஸ்லீம்னு சொல்ல முடியும் சொல்லுங்க, நம்ம எல்லாம் எப்படி முஸ்லீம் ஆவோம்? ஆனா அப்படிப்பட்ட அவுளியாக்களை சின்ன விஷயத்துக்கு கூப்பிட்டவனே காஃபிரா போயிட்டான்டா, பாரதூரமான விஷயத்துக்கு அவுளியாட்ட போறாங்களே, இவங்க எப்படி முஸ்லீம் ஆவார்கள்? யோசித்து பார்க்கும், இங்க சிந்திக்க மறக்கிறோம், நம்ம நரகத்துல போய் விழுகிற அளவுக்கு பாரதூரமா காரியத்தை செய்யறோம். அதே மாதிரி நம்ம எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நம்ம உணர்ச்சி பூர்வமா பாக்கிறோம். நம்ம என்ன பாக்கிறோம்? உணர்ச்சி பூர்வமா போய் தான் எல்லா புத்தியும் இழக்கிறோம். ஆஹா, அவங்க ஒண்ணு வச்சிருக்கிறாங்களே, அவங்க ஒரு காவி குடி வைக்கிறாங்களே, ஆ நம்ம ஒரு பச்சை குடி வைக்கணும், அதான் வந்துச்சு. அவங்க தேர் ஓட்டுறாங்க, நம்ம அவுளியா காண்டி கந்தூரி ஊருசு எடுப்போம், அதான் வந்துச்சு. அவன் என்ன பாக்குறான்டா, நம்மால் அங்க போயிட்டா இது எப்படி இருக்குது? அங்க ராமசாமி சாராய கடை வச்சு கொடுத்துட்டு இருக்கிறாரு, விடக்கூடாது, எல்லா மக்களும் அங்க போய் சாராயம் குடிக்கிறாங்க. நம்ம அப்துல்லா வச்சு பிஸ்மி சாராய கடைன்னு ஒண்ணு வச்சு அவங்களும் இங்க கூப்பிடணும்னு வைக்கிற மாதிரி இருக்கு. ஏன் அட குடிக்கிற ஐட்டம் என்ன, எல்லாம் ஒண்ணுதானே, அதுக்கு என்ன பேர் வச்சா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. அப்ப இதே மாதிரியான கிறுக்குத்தனமான காரியத்தை, அறிவை அடகு வைக்கிற காரியத்தை செய்யறாங்க, அப்படியே காப்பி அடித்து. அவன் உடும்பு பொந்துல போனாலும் கூட அது சின்னதா இருக்கு, அது எப்படி அவன் போறான் கவனிக்கவே மாட்டாங்க. அவன் போயிட்டான்ல, நம்மளும் போகணும்ல அப்படி. அப்ப இது மார்க்கத்துல இருக்கா? அவன் ஒரு நாள் பீடையுமா நம்ம ஆள் ஒரு நாள் பீடைங்கிறது, அவன் ஒரு நாள் புனிதம்பா நம்ம அதுக்கு ஒரு நாள் ஒரு புனிதங்கிறது. அவன் பார்ப்பான் பஞ்சாமிரதம் கொடுப்பாங்க, அவங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில கொடுக்கறாங்க, இவன் பண்ண நம்ம வந்து சக்கரை மாதிரி கொடுத்தா என்ன, கரும்பு சக்கரையை கொடு வச்சுட்டாங்க. அவன் 40 நாள் 4 மாசம் காசி ராமேஸ்வரம், நம்மளும் அஜ்மீர் தர்காவுக்கு போனோம்ல அப்படின்னு காப்பி அடிச்சு வந்ததுதானே தவிர, இந்த தனி நபரை வழிபடக்கூடியதெல்லாம் இஸ்லாத்துல இருக்குதா, இஸ்லாம் இதை சொல்லி இருக்குதா? கிடையாது. இன்னையும் சொல்ல போனா கிறிஸ்தவத்துக்கு ஒரு அழகான பதிலையும் இஸ்லாம் சொல்லுது, அந்த பதில் மூலம் நமக்கும் ஒரு பாடத்தையும் சொல்கிறது. எப்படி? இன்னைக்கு கிறிஸ்துவ அன்பர்கள் என்ன நினைக்கிறாங்க, 3 கடவுள் கொள்கை நினைக்கிறாங்க. ஒரு மாதா பிதா குருங்கிற மாதிரி ஒரு ஒரு தத்துவத்தை, 4 கடவுள் மாதிரி ஒரு தத்துவம் இருக்கிற மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால்னு வச்சு 3 கடவுள் திரித்துவத்தை வைத்திருக்கிறார்கள். ஒன்னு கர்த்தர், இன்னொன்னு மரியாளு, இன்னொன்னு அந்த மரியாளுக்கு பிறந்த இயேசு அப்படின்னு வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த 3 பேரையும் கடவுளாக வைத்திருக்கிறார்கள். இறைவன் என்ன புரிய வைக்கிறான் தெரியுமா, இவர் கடவுள் என்று எங்காவது சொன்னாரா? இந்த இயேசு ஈசா என்று குரான்ல குறிப்பிடப்படுபவர், குரான்ல எங்கேயுமே தன்னை கடவுளா சொன்னது இல்லை, பைபிள்லையாவது நான் தேவகுமாரன் என்று எங்காவது குறிப்பிட்டிருந்தாரா? இல்லை. நான் தேவனுக்கு பிறந்தவன் என்று எங்காவது குறிப்பிட்டிருக்காரா? இல்லையே. எந்த அளவுக்கு சொன்னாரு, மறுமை நால்வரும் இந்த உலகம் அழிக்கப்பட்ட ஒரு நாள் வரும், அந்த நாளில் என்கிட்ட வருவீர்கள், எங்களை காப்பாத்துங்கள் என்று சொல்வீர்கள், உங்களை கடவுளாக நம்பினோமே என்று என்கிட்ட கேட்பீங்க, உங்களை வைத்து நான் உங்களையும் உங்க அம்மாவையும் கடவுளா நம்பினோமே என்று சொல்வீர்கள். அப்ப நான் சொல்லுவேன், என்னை ஏன்டா கடவுளா நம்பினீங்க, எங்க அம்மாவை ஏன் கடவுளா நம்பினீங்க, இறைவன் இல்லையா கடவுளா நம்ப சொன்னேன், நீங்க ஏன் தப்பான கொள்கையை சொன்னீங்கன்னு சொல்லி நான் திருப்பி அனுப்பி விடுவேன் என்றுதான் பைபிள்ல இருக்குது. குரான்ல என்ன இருக்குது, அதைத்தான் அல்லாஹ் தன் திருமறையில குறிப்பிடுகிறான். அவர்கள் சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருப்பவர்களா இருக்கிறார்கள், அவர்கள் நாளை மறுமையில் வருவார்கள். யாரு இவர்களை பார்த்து சாலிகானவர்கள் என்று இறைவன் சொல்றான், நல்லடியார்கள் என்று இறைவன் சொல்றான். அந்த நல்லடியார்களை பற்றி இறைவன் சொல்கிறான், ஈசாவை பார்த்து அல்லாஹ் விசாரிப்பான், ஈசாவே அந்த குல்தல் இன்னாசி இத்தகதூனி உம்மி இலாகைனி மிந்துனில்லா, என்னையும் எங்க அம்மாவையும் அல்லாஹுக்கு நிகரா எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொன்னியா, அப்படித்தான் நீ கொள்கையை பிரச்சாரம் பண்ணையா என்று கேள்வி கேட்கும் பொழுது அவர் சொல்வார், இறைவா என்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ நீ அறிந்தவன், உன் உள்ளத்துல என்ன இருக்குன்னு எனக்கு எதுவுமே தெரியாது,
நான் அவர்களோடு இருக்கும் போதெல்லாம் ஒன்ன வணங்க வேண்டும் தான் சொன்னனே தவிர என்ன வணங்கணும் நான் சொல்லவே இல்லை. இறைவா நான் அவர்களோடு இருக்கும் போதெல்லாம் நல்லாதான் இருந்தாங்க, நான் அவங்களை விட்டு வந்ததுக்கு பிறகு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு கைவிரிச்சிருவாங்களாம். இதுல ரெண்டு பாடத்தை இறைவன் நமக்கு சொல்லித்தரான். ஒன்று, இறைவனால் நல்ல ஒரு அடியார் என்று சொல்லப்பட்ட குழந்தையிலேயே வாய் திறந்து பேசிய ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் நாளை மறுமை நாளில் தன்னை ஒரு உதவியாளராக நம்பியவர்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று நிற்பாரே. யாருக்கும் நான் உதவி செய்ய முடியாது, என் இறைவன் நாடினால் தான் உதவி செய்ய முடியும் நிற்பாரே, கையை விரித்து விடுவாரே. இதை சொல்லி புரிய வைக்கிறான். இன்னைக்கு நம்ம யார யாரையோ அவுளியான்னு சொல்லி, யார் அவுளியாண்டு, பெரிய தாடி, அவன் தலையில காசை கொட்டி கஞ்சா அடிச்சு அதுக்கு போதையாக சுற்றி திரியக்கூடியவர்களை எல்லாம் செத்து போனா அவுளியாண்டு பேரை வச்சிருக்கிறாங்க. அப்படித்தானே வைக்கிறான். சாக்கடை எடுத்து குடிச்சிட்டு ஜம்ஜம் தண்ணின்னு சுத்தறான், அதை சுத்திக்கிட்டு காபாவை சுத்தின மாதிரிங்கிறான். இப்படி இஸ்லாத்தை பால் படுத்துற வேலைகளை செய்து கொண்டு இந்த பீடி சுத்துறவனும் அதுக்கு எடுபடி வேலை செஞ்சவனையெல்லாம் இறைநேசர்னு வைத்து கொண்டு இவன் நம்மளை காப்பாத்துவான்னு போனால், இவன் சிந்திக்கவும் இல்லை, சிந்திக்காதனால மௌத்தா போன பிறகு இவனுக்கு வருகின்ற விசாரணையில் என்ன பதில் சொல்லுவான்? உன் இறைவன் யார், யார சொல்லுவான்? அவன் தான் எல்லாரையும் இறைவனை நம்பி இருக்கிறான். அப்துல் கார் ஒரு பக்கம் இறைவனை நம்பி இருக்கிறான், அதே மாதிரி ஆத்தங்கர சையதலி பாத்திமாவை இறைவனை நம்பி இருக்கிறான், அல்லாவே இறைவனை நம்பியிருக்கான். யார பதில சொல்ல போறான்? வராது, நான் சிந்திக்கவில்லைன்னு போயிட்டே இருப்பான், நரகவாசியா தான் போவான். அப்போ இந்த மாதிரியா வரும் பொழுது நாளைக்கு இவர்களாவது, இவர்கள்லாம் ஒரு நல்லடியாராக இருக்கிறான்னு வைத்துக் கொள்வோம், இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவங்களெல்லாம் என்கிட்ட துவா கேளுங்க, நான் சொல்லவே இல்லை இறைவா, தேவையில்லாம அவங்க வளர்னாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதான் நல்லா சொல்லுவான். யார் யாரை பார்த்து பின்பற்றினார்களோ அவர்களுக்கும் இவர்களுக்கும் மத்தியில பிஹிமுல் அஸ்பாப், எந்த தொடர்பும் இல்லாமல் போய்விடுங்கிற அல்லாஹ். இவன் வேற நான் வேறன்னு பிரிஞ்சு ஒதுங்கிக்குவாங்க. ஒருவேளை அவன் நரகவாசியா இருந்தான்னு வைங்க, இவன் அவளியா நம்புற ஆளு, நரகவாசியா இருந்தா குடியார போயிலா இருந்தான்னு வைங்க, அவன் சொல்லுவான்டா நானே நரகத்துக்கு போறேன், என்ன நம்பி ஏன்டா அங்க போனீங்கன்னு கேட்பான். அப்ப இந்த மாதிரியான கேடுகட்ட ஒரு காரியத்தின் பக்கம் நம்ம போறோம்னா, நம்ம இஸ்லாத்தின் அடிச்சுவடை விட்டு விலகி போறோம்னா, அது என்ன காரணம்? சிந்திக்க மறக்கிறோம், நம்ம புத்தியை பயன்படுத்த தவறுறோம். எப்ப உணர்ச்சி வசப்படுறோமோ அப்ப அறிவு மழுகி போயிருது. உணர்ச்சி வசப்படக்கூடாது, சிந்திச்சு பார்க்கணும் இது சரியா என்பதற்காண்டி செய்யணுமே தவிர, அவன் செய்யறானே நான் செய்யறேன்னு வரவே கூடாது. அதே மாதிரி மனோ இச்சை, எங்க அப்பா சொன்னார், எங்க மாமா சொன்னார், எங்க வாப்பா சொன்னார், எங்க முன்னோர்கள் சொன்னார்கள், அதெல்லாம் விட புதுசாவா இருக்க போகுது, அதெல்லாம் சரியாவா இருக்க போகுது, இதெல்லாம் தப்பாவா இருக்க போகுது, இந்த மனோயிச்சையெல்லாம் வரக்கூடாது. அது கூட ஒரு உணர்ச்சி தான், இதெல்லாம் வரக்கூடாது. எது நியாயம் என்பதை சிந்திச்சு இறைவனுக்கு பயந்து நடுநிலை ஒரு மார்க்கத்தை நம்ம வைத்திருக்கிறோம், அந்த நடுநிலையான கொள்கையை ஏற்று எந்த இறைவனுடைய அந்த வணக்க வழிபாட்டிலையும் சரி, இறைவனுடைய ஆற்றலையும் சரி, பண்புகளையும் சரி, இணைதுணை பார்க்காமல், ஒரு இறைவன்னா ஒரு இறைவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான், இந்த உலகத்தை படைத்த இறைவன் ஒரு இறைவன் தான் இருக்கிறது தகுதி. இறைவனுக்கு எந்த தேவையும் கிடையாது, அவனுக்கு எந்த பலகீனமும் கிடையாது, எந்த தூக்கமும் கிடையாது, எந்த கஷ்டமும் கிடையாது, எந்த நஷ்டமும் கிடையாது என்ற ஒரு நம்பிக்கையில் வைத்தால்தான் நம்மளை விட இறைவன் தகுதி உயர்ந்தவன் அர்த்தம். நம்மளை மாதிரியே தூங்குவான்னு சொன்னா அவன் எதுக்கு இறைவனோ? தேவையில்லை, அவனுக்கு மனைவி மக்கள் கிடையாது, நமக்கு தான் தேவை மனைவி மக்கள், அந்த பலகீனத்துல படைக்கப்பட்டிருக்கிறோம். அவன் அந்த பலகீனம் கொண்டவன் இல்ல, அவனுக்கு அம்மா அப்பா கிடையாது, அவனுக்கு அம்மா அப்பா இருந்தா இவன் ஏன் கடவுளுங்கிற அவங்கள கடவுள்னு சொல்லிட்டு போயிடலாம். அம்மா அப்பா அவனுக்கு கிடையாது, அவனுக்கு பிள்ளையும் கிடையாது, அவனை மாதிரி இந்த உலகத்துல எதுவும் கிடையாது என்கின்ற ஒரு கொள்கையை விளங்கி இருக்கிற நாம அந்த கொள்கையை நம்முடைய வாழ்வுல செயல்படுத்த வேண்டும். சைத்தான் நம்மளை ஒரே மாதிரிதான் வழிகெடுப்பான் நினைச்சிடக்கூடாது, பல கோணத்துல வழிகெடுப்பான். அதான் தர்கா வழிபாடலாம், அவளியாவை கெஞ்சினா என்ன, அவரை தொட்டா உயர்ந்துடலாம், அவர் கைப்பட்டா நம்ம திருந்திடலாம், இப்படிலாம் குழப்பத்தை ஏற்படுத்தும். நூஹு நபி, நூஹு நபியினுடைய முதுகந்தண்டிலிருந்து பிறந்த பிள்ளைக்கு நூஹு நபினால் நேர்வழி கொடுக்க முடியல, நூஹு நபியோட பல வருஷங்கள் வாழ்ந்த மனைவிக்கு நேர்வழி கொடுக்க முடியல, லூத் அலை இஸ்லாம் அவர்களுடைய மனைவிக்கு லூத் அலை இஸ்லாம் அவர்களால் நேர்வழி கொடுக்க முடியல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அவருடைய பெரிய தகப்பனாருக்கு நேர்வழி கொடுக்க முடியல. இப்படியெல்லாம் ரத்த பந்தங்களுக்கே நேர்வழி கொடுக்க முடியாத நபிமார்களுடைய வரலாறு அல்ல அழகா எடுத்து சொல்லி சொல்றான். இன்னக்கலா தகுதிமன் அஹபப்த, நீ விரும்புற ஆளுக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது, வலாக்கின் அல்லாஹ் யஹதிமயஷா, தான் நாடியவர்களுக்கு இறைவன் தான் நேர்வழி காட்டுவான். இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்றதான் ஓ வேலை, நேர்வழி காட்டலாமா வேணாமா அது ஏன் வேலைன்ட்டு இறைவன் பொறுப்படுத்தி வச்சுக்கிறான். படைப்பினங்களை வணங்கக்கூடாது, படைச்சவனை மட்டும்தான் வணங்கணும். இப்படி ஒரு சிந்திக்கிறதுக்கு தான் இறைவன் நமக்கு புத்தியை கொடுத்தான். அப்படி சிந்திக்கிற பொழுதெல்லாம்
நாம நேரான பாதையில இருப்போம். சிந்திக்க தவறினால் நமக்கு இந்த புத்தி வழங்கப்பட்டு புண்ணியம் இல்லாம போயிரும். அந்த அமானிதத்தை, சிந்தனை என்கின்ற அமானிதத்தை, பகுத்தறிவு என்ற அமானிதத்தை நல்ல முறையில பயன்படுத்தக்கூடியவர்களாக, இதை நம்ம பயன்படுத்தணும். இங்க வாழ்க்கையில எல்லா காரியத்திலையும் அதான், வரதட்சணை வாங்குறாங்க, அதெல்லாம் சிந்தனையை பயன்படுத்தாதுதான். பெண்கள் பட்ட கஷ்டம், அவங்க தியாகம், அதையெல்லாம் உணர்ந்தான் வரதட்சணை வாங்க மாட்டான். வட்டி வாங்குறான், அதுவும் சிந்திக்க தவறிய மனிதன் தான் வட்டி வாங்குறான். அந்த விஷயத்துல எல்லாம் உணர்ந்தான்னா வட்டி வாங்க மாட்டான். இப்படி மனிதனுடைய எல்லா இடங்கள்லையும், வாழ்க்கையின் அனைத்து முனைகள்லையும் இந்த சிந்தனை சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டால் அவன் நேரான வழியில் இருப்பான், இல்லை என்றால் வழி தவறிவிடுவான். அப்படிப்பட்ட ஒரு மனோபாவத்தில் படைக்கப்பட்ட இந்த மனித சமுதாயம் அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த சத்திய மார்க்கத்தை தெளிவா விளங்கி உண்மையை கண்டறிஞ்சு ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில எந்த காலத்திலையும் இந்த சிந்தனைக்கு நாம எங்கேயும் போய் அடகு வச்சிடாம செவ்வனே சிந்தித்து நேர்வழியிலே நீடித்து வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் பக்குவத்தை நீடித்து தந்துடுவானாக. வாகிருதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.